ஹாப்பி ஹோலி கைஸ். ஹோலி ஸ்பெஷல் தண்டை பவுடர். அது வச்சு சில்லுன ஃபாலோவர்ஸ் செய்யலாமாங்க. நிறைய ஸ்டெப்ஸ் தான், பட் செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸி. பேரலாக செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்டை பவுடர் செஞ்சிடலாம். மிளகு, சோம்பு, ரோஸ் பெட்டல், ஏலக்காய், குங்குமப்பூ, கசகசா அப்படியே அரைச்சிடலாம். ட்ரை ரோஸ் பண்ண தேவையில்லை. அளவு கம்மியாக அரைக்கிறதுனால பீஸ் பீஸாக தான் நிற்கும். அதுக்கப்புறம் சக்கரை போட்டு அரைக்கிறப்போ நல்லா ஃபைன் பவுடர் ஆயிரும். அப்புறம் ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூ, பிஸ்தா அண்ட் மெலன்ஸ் லோ ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இதோட சேர்த்து நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். போஸ்ட் சிரப்புக்கு சக்கரை அண்ட் வாட்டர் ஈக்குவல் இல்லைன்னா வாட்டர் கொஞ்சம் கம்மியான ப்ரொபோர்ஷனில் ஊற்றிட்டு சுகர் டிசால்வ் ஆனதும் 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுலாம். சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டோன்னா நம்ம ரோஸ் சிரப் ரெடி. ரோஸ் சிரப் சிம்மரில் இருக்கிறப்பமே சைட் பை சைட் சப்ஜா சீட்ஸை வாட்டரில் ஊற வச்சிடலாம். டக்குன்னு உப்பி வந்துடும். ஃபலூடாக்கு 2 லேயர் ரெடி. நெக்ஸ்ட் தண்டை மில்க்குக்கு நம்ம அரைச்ச பவுடர் அண்ட் பால் ஆடையோட போட்டு கொதி வந்ததும் 3 to 4 நிமிஷம் கிட்ட அதை வத்த விட்டுறலாம். ஃப்ளேவரும் நல்லா இந்த டைம்குள்ளே இறங்கிடும். நல்லா ஆற்றிட்டு ஃப்ரிட்ஜில் இல்லைன்னா ஃப்ரீசரில் சில்லாக வச்சிடலாம். வெர்மிசிலியே 5 மினிட்ஸ் பாயில் பண்ணிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஃபலூடா அசம்பிள் பண்ணிடலாம். பாருங்க நம்ம தண்டை மில்க் எவ்வளோ நல்லா திக்காக க்ரீமியாக இருக்குன்னு. தண்டை பவுடரை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருங்க. இன்ஸ்டண்ட்டாக தண்டை மில்க், தண்டை ஃபலூடா, ஸ்மூத்தி, கிட்ஸுக்கு ஆன் டாப் ஆஃப் ஃப்ரூட்ஸ், பேன்கேக், தோசை, சப்பாத்தி மாவில் மிக்ஸ் பண்ணி ஆடட் நியூட்ரிஷனோட கொடுக்கலாம். ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் யூஸ்ஃபுல். பாய். தேங்க்யூ.